முதல் செக்அப் தான். ஏதோண்ணா நானே ஒருத்தருக்கிட்ட மீன் வாங்கி கொடுத்தேன், நானே கேட்டு நானே எழுந்து போய் வாங்கி கொடுத்தேன். ஏமாந்துட்டேன். ₹4,000 எடுங்க, அவர் நம்பிக்கை தான் கொடுத்தாரு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு தான் வேறு மீன் இல்லைன்றதுனால எடுத்தாங்க. வேறு மீன் இல்லை, வந்தவங்களும் வஞ்சல் தான் வேணுன்றாங்க. மவால் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து பிரச்சனை இல்லாத மீன். அதாக போன் இல்லை, போன் இல்லை. நீ சொல்கிற மாதிரி போன் தனியாக எடுத்த மீன் இருந்தா நீ வச்சு இதை வெட்டிடுவேன். புரியுதா கவி? போனு எடுக்கிற மாதிரி இருந்தா, இல்லை சவுண்டு ரவுண்ட் சைஸ் போகிற மாதிரி இருந்தா. ஆமாம், அவர் தான் கேட்டது தான் ரவுண்ட் சைஸ் வேணான்றாங்களே, குழம்பு தான் வேணுன்றாங்க. ஆமாம் அண்ணா, ஓகே பாரு நான் பீஸு. இது நான் மறுபடியும் அதே 4-5 கிலோ தான் வரும். ஒரு பைசா கிடையாது உனக்கு. அர்த்தம் இல்ல, எப்ப பார்த்தேன். ஏய் 200 வேணுமாடா? இல்லை காசு சரியாக கேட்கல அங்கேருந்து. ஏண்டா புள்ளைய வேவாங்கடி, சே 200 ரூபா.
இது ஓகே எடுத்துண்ணா லைன்ல விடு கொண்டு வாங்க பெரிய நண்டு மீன் கூட்டங்கள்லாம் மீன் தான் கம்மி கூட்டம் கம்மி தான் இன்னும் நெக்ஸ்ட் ஒன் வீக் தான் பண்ணும் அடுத்த வாரம் முடிஞ்சுன்னா நம்ம வருஷம் அப்புறம் மீன் வேலை போவோம் மீன் நிறைய வரும் நிறைய போட்டு நெருக்காமல் இருக்காங்களா உங்களுக்கு வேலை போனால் தானே 10 ரூபா கிடைக்கும் 10 நாள் 5 நாள் போயிட்டு வராங்க அவங்களுக்கு இல்லைன்னா நஷ்டம் தான் வரும் யாரு இவங்களும் போயிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் நிறுத்த மாட்டாங்க உங்க உங்களுக்கு ஒரு இதில் கவர் கொடுத்துருக்காங்க இது 5 கிலோ மேலே வரணும் மீன் இது 5 ரூபா என்னங்கண்ணா சரிண்ணா அது 3 நிமிஷம் தான் வருமே ஒரு மீன் 1500 இருக்குமாக்கா ஒரு மீன் 1500 வாங்கிருப்பீங்களா அதான் நான் சொல்றேன் கெஸ் பண்றேன் புதுசா இருக்கீங்க கொஞ்சம் அடுத்த வாரம் ரெண்டு வாரம் இங்க நேற்று வரைக்கும் இங்க வந்திருந்தேன் இந்த பதவி மேடம் இங்கதான் இங்கதான் அப்புறம் என்ன பண்ணுவாரு முக்கியமான விஷயம் சொல்லாம போயிட்டே வேலை இதுதான் முக்கியமான விஷயம் சொல்லாம போயிட்டே பில்லு உடனே ஊத்துறாங்களா வேலை விடுறாங்களா